தஞ்சை மாவட்டம் புதலூர் ரயில் நிலையத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டமானது நீடித்து வருகிறது? காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விரிவான விவரம். கௌதமி, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலகட்ட போராட்டங்களானது விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை தரம் வரும் கர்நாடக அரசை கண்டித்தும், இதேபோல் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் தராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர்ந்து ஒருதலை திட்டமாக செயல்பட்டு வரும் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஹெட்லரை உடனடியாக நீக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காவேரி உரிமைமைப்பு குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் மனிதர்கள் தலைமையில் 200 மேற்பட்ட விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 60 நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இதனால் 100 மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டத்தால் சோழன் விரைவு ரயில் சுமார் 5 வந்து தாமதமாக சென்றது. கௌதமி, ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.